வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஆய்வு. ஒரு ஜாதகர் வந்து 42 வயதாகிறது அவருக்கு. அவர் வந்து நேரம் தெரியவில்லை, எனக்கு வந்து பிரஷ்னம் பார்க்க வேண்டும் என்று கூறினார். ஜாதகர் கேட்ட நேரத்திற்கு போடப்பட்ட பிரஷ்னம். ஏஎல்பி லக்னம் அவங்களுக்கு வந்து தனுர் லக்னம். கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் குரு சுக்கிரன், மேஷராசியில் சூரியன் ராகு, ரிஷபத்தில் புதன், சிம்ம ராசியில் சந்திரன், துலாம் ராசியில் கேது பகவான். ஏஎல்பி நட்சத்திர புள்ளி வந்து அவங்களுக்கு மூல நட்சத்திரம் 4 பாதம் இயங்கின்றிருக்கு. மூலம் நட்சத்திரம் 4 அப்படிங்கிறது ஏஎல்பியிலிருந்து டி9 8 இடத்தில் டி9 இயங்கி கொண்டிருக்கிறது. ஜாதவருடைய கேள்வி வந்து, எனக்கு வந்து மனக்குழப்பம் இருக்கிறது, அதே மாதிரி வேலை மாற்றம் என்பது செய்யணும்னு நினச்சின்னு இருக்கேன், அதுக்கு தீர்வுகள், தற்போது என்னோடய சூழ்நிலை சரியில்லை, அதற்கு தீர்வுகள் என்னது, இது எப்போ வந்து சரியாகும் அப்படிங்கிறது அவர் வந்து கேட்கப்பட்ட பிரச்சனம். ஜாதகருடைய லக்னாதிபதி எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி தனுர் லக்னம், லக்னாதிபதி குரு வந்து 4 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நட்சத்திராதிபதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பிக்கு 11 இடமான துலாம் ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் ஜாதகருடைய மனமும் உடலும் நேர இயங்கவில்லை, ரெண்டு பேரும் சரியான நல்ல நிலைமையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஜாதகர்கிட்ட கேட்டோம், நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பத்திலேயே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதகர்கிட்ட கேட்டோம். அவர் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜாதகருக்கு வந்து தொழில் வேலை இரண்டுமே பிரச்சனை. அவருக்கு ஜாஸ்தியாக கடன் வாங்கியிருக்கிறாரு, வீட்டின் தேவைக்காக, வீடு வாங்குறதுக்காக, வண்டி வாங்குறதுக்காக அப்படிங்கிறது ஜாஸ்தியாக கடன் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். அதே மாதிரி ஜாதகர் வந்து வேலை மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. கண்டிப்பாக ஜாதகர் வந்து வேலை மாற்றம் செய்யலாம், அது செய்யறதுக்குண்டான காலம்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இவர் வந்து சொந்த பிஸ்னஸ் வச்சுன்னு இருக்கிறாரு, சொந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு, அதாவது வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது அந்த ஜாதகரோட எண்ணம். அப்படி போனார்னா அவர் தற்போது உள்ள சூழ்நிலையை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு பலனாக சொன்னோம். அதே மாதிரி இந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் குடும்பத்திற்காக கடன் முயற்சி பண்ணி அதையாட்டி விரயம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுக்காக இதையாட்டி பண்ணுறோன்னு சொல்லி முயற்சிகள் எடுத்து அது பலிதமாகாமல் அது வந்து விரயமாகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர்கிட்ட கேட்டோம். அவரும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். குலதெய்வம் அருள்ங்கிறது இருக்குது, இன்னும் கொஞ்சம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு சொன்னோம். அவரும் சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவருக்கு தேவையான அக்ஷய லக்ன பத்ததியின்படி பரிகார கோவில்கள் அந்த ஜாதகருக்கு பலனாக கூறப்பட்டது, அவர் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதுபோல் மீண்டும் ஒரு பிரஷ்ன ஆய்வில் சந்திப்போம். நன்றி.